மலையாளம் சினிமாவில் அதிக வசூல் பண்ணிய டாப் 10 மலையாள படங்களுடைய லிஸ்ட்டை முதல்ல பார்த்துடலாம். ஃபஸ்ட் பிளேஸில் February 22, 2024 ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படமும் உலக அளவில் 241.05 crore வசூல் பண்ணியிருக்கு. ஹாட் ஸ்டாரில் இப்போ இந்த படம் அவைலபிளாக இருக்கு. செகண்ட் பிளேஸில் May 5, 2023 ரிலீஸ் ஆன 2018 மூவி. இந்த படமும் உலக அளவில் 174.35 crore வசூல் பண்ணியிருக்கு. சோனி லீவில் இப்போ இந்த படம் அவைலபிளாக இருக்குது. தேர்ட் பிளேஸில் March 28, 2024 ரிலீஸ் ஆன ஆடு ஜீவிதம். இந்த படமும் உலக அளவில் 158.45 crore வசூல் பண்ணியிருக்கு. இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸை டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க, ஆனால் இன்னும் ப்ரீமியர் பண்ணலை. ஃபோர்த் பிளேஸில் April 11, 2024 ரிலீஸ் ஆன ஆவேஷம். இந்த படமும் உலக அளவில் 155 crore வசூல் பண்ணியிருக்கு. அமேசான் ப்ரைமில் இப்போ இந்த படம் அவைலபிளாக இருக்கு. ஃபிஃப்த் பிளேஸில் October 7, 2016 ரிலீஸ் ஆன புலிமுருகன். இந்த படமும் உலக அளவில் 140.05 crore வசூல் பண்ணியிருக்கு. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இந்த படம் இப்போ அவைலபிளாக இருக்குது. சிக்ஸ்த் பிளேஸில் February 9, 2024 ரிலீஸ் ஆன பிரேமலு. இந்த படமும் உலக அளவில் 135.75 crore வசூல் பண்ணியிருக்கு. இப்போ டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டார்லையும் ஆஹாலையும் இந்த படம் அவைலபிளாக இருக்குது. செவன்த் பிளேஸில் March 28, 2019 ரிலீஸ் ஆன லூசிஃபர். இந்த படமும் உலக அளவில் 128.10 crore வசூல் பண்ணியிருக்கு. சோனி லீவ்லையும் அமேசான் ப்ரைம்லையும் இப்போ இந்த படம் அவைலபிளாக இருக்குது. எயித்து பிளேஸில் December 21, 2023 ரிலீஸ் ஆன நேரு. இந்த படமும் உலக அளவில் 85.70 crore வசூல் பண்ணியிருக்கு. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இந்த படம் இப்போ அவைலபிளாக இருக்குது. நைன்த் பிளேஸில் March 3, 2022 ரிலீஸ் ஆன பீஷ்ம பருவம். இந்த படமும் உலக அளவில் 84.75 crore வசூல் பண்ணியிருக்கு. டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் இந்த படம் இப்போ அவைலபிளாக இருக்குது. டென்த் பிளேஸில் April 11, 2024 ரிலீஸ் ஆன வருஷங்களுக்கு சேஷம். இந்த படமும் உலக அளவில் 82 crore ரேஞ்சில் வசூல் பண்ணியிருக்கு. சோனி லீவில் வர June 7 இந்த படத்தை ப்ரீமியர் பண்ண போகிறாங்க. இந்த லிஸ்ட்டில் அப்படியே பார்த்துடுவாங்க, 5 படங்கள் 2024 ரிலீஸ் ஆன படங்களாக தாங்க இருக்குது. இப்போது தமிழ் சினிமாவில் அதிக வசூல் பண்ண டாப் 10 தமிழ் படங்களுடைய லிஸ்ட்டை இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட் பிளேஸில் 2.0, செகண்ட் பிளேஸில் லியோ, தேர்டு பிளேஸில் ஜெயிலர், ஃபோர்த்து பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் 1, ஃபிஃப்த்து பிளேஸில் விக்ரம், சிக்ஸ்த்து பிளேஸில் பொன்னியின் செல்வன் பார்ட் 2, செவன்த்து பிளேஸில் வாரிசு, எயித்து பிளேஸில் பிகில், நைன்த்து பிளேஸில் எந்திரன், டென்த்து பிளேஸில் கபாலி. இந்த லிஸ்ட்டில் ஒரு தமிழ் படம் கூட 2024 ரிலீஸ் ஆன படங்களே கிடையாது. மாறாக மலையாளத்தில் அதுவும் 2024 முதல் பாதியிலேயே 5 படங்கள் டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. கண்டிப்பாக இன்னும் 2-3 படங்களாவது டாப் 10 லிஸ்ட்டுக்குள்ளே இந்த வருஷம் முடிவெடுத்துக்குள்ளே நுழைஞ்சிடுங்க. இதை தமிழ் சினிமா தாண்டணும்னா மாதத்துக்கு மினிமம் 1 தமிழ் படமாவது 100 கோடிக்கும் அதிகமான வசூலை அடுத்தடுத்த மாதங்களில் கொடுத்துட்டே இருக்கணும். என்னோடய ஒப்பீனியன், ஜூனில் கூட 1 தமிழ் படமும் 100 கோடி வசூலை தொடறதுக்கு சான்சஸ் இல்லை. தமிழ் சினிமாவோட 2024 பாக்ஸ் ஆஃபீஸ் பர்ஃபார்மன்ஸு ஜூலையிலிருந்து டிசம்பர் டிபெண்ட் பண்ணி தாங்க இருக்க போகுது. என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்ப்போம். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவா இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி எக்ஸ்ப்ளோர் சேனலை.